வீட்லயே வந்து செஞ்சோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கு. வெளியில சாப்பிட்டு சாப்பிட்டு இப்ப நம்மளே ரெடி பண்ணலாம் முடிவு எடுத்துட்டோம். வெளில சாப்பிடுவோம், சரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டில் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். மயோனைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து செய்ய போகிறோம். இப்போ நானும் மூணும் சேர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா தெரியாது, ஆனால் அவருக்கு வந்து நல்லா தெரியும் செய்யக்கூடிய, அதனால அவரும் நானும் சேர்ந்து செய்ய நல்லா தெரியும்லாம் இல்லை தெரியும் தெரியும் செய்யலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து சாண்ட்விச்சுக்கு உள்ள ஸ்டெப்பிங் வைப்பாங்கல்ல, அது வந்து வெங்காயம் தக்காளியும் அரிஞ்சிட்டேன். ஏன்னா கடைக்கும் நம்ம செய்யறதுக்கும் டிஃபரண்ட் இருக்கா? தேவையான பொருள் இங்க வந்து எடுத்து அடிக்க வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி கிண்ணம் தெரியுது, அதில் வந்து நாங்கள் உடச்சி ஊற்றி வச்சுருக்கோம் மாதிரி ஒரு கிணத்துல. இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்கரு மட்டும், மஞ்சக்கரு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெள்ளக்கரு ரெண்டு முட்டை வந்து சேர்த்துருக்கோம். இதை வந்து மிக்சி கிண்ணம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் ரெண்டு பல் பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கோம். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட சேர்த்துருக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு லெமன் எடுத்து அது பாதியாக இது பண்ணி பாதியாக இருந்து அந்த பாதி மட்டும் சேர்த்துருக்கேன். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரைடு. நெக்ஸ்ட் வந்து சால்ட். சால்ட் எப்படி தேவையான அளவா? பாதி சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை. முட்டை மட்டும் அரைச்சாச்சா? முட்டை மட்டும் அரைச்சிட்டேன். 150 ml வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுத்துக்கணும். சரி, இந்த கிளாஸ் கரெக்டாக இருந்து சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊற்றி அரைக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மைனஸ் ரெடி ஆயிடுச்சா? சூப்பரா வந்து ரெடி ஆயிருக்கு. லாஸ்ட் பைட் எண்ணெய் ஊத்துறோம். கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயை வந்து ஊத்தி அரைச்சிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, இப்பயே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஸோ இதை விட இன்னும் வந்து கத்தியா வந்து எதிர்பார்க்கறோம் நாங்க. மீதி எண்ணெய் ஊத்திடும். கடைசி ரவுண்டு இதை அடிச்சிங்கன்னா மைனஸ் ரெடி ஆயிடும். சரி, மைனஸ் ரெடியா? சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு கட்டியா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருக்கு. தயிர் மாதிரி தயிர் விட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் இது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தயிர் தடவை பண்ணேன், பரவாயில்ல இந்த அளவுக்கு ஒரு நான் எதிர்பார்க்கல. ஸோ சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா புளிப்பா மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. மைனஸ் ஃப்ளேவர் நல்லா இருக்கு. எனக்கு மைனஸ்னா ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்ணிடலாம். நான் வெஜிடபிள்ஸ் தான் ரெடி பண்ணணும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் இருக்கு. இது மூணுத்தையும் போட தான் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு, கோஸ் வெங்காயம் தக்காளி எல்லாம். இது இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கலாம் மயோனஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா இது கூட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் சேர்த்தே வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். என்ன விளையாட்டு நடந்துட்டு இருக்கு? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணலாம் இல்லையா.
அதுக்காக நாங்கள் வந்து பட்டர் வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஸோ பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பர் வச்சுட்டு வந்து வச்சுருக்கணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணி தோசை கல்லில் போட்டுக்கலாம். நீங்கள் நெய் இருந்தாலும் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மக்கிட்ட பட்டரே இருக்குது, அவ்வளோ இடத்துல தேவையில்ல, கொஞ்சம் அதில் பாதியாக கட் பண்ணு. சுற்றி தீர்த்து ப்ரெட்டு வந்து சாண்ட்விச் ப்ரெட்டு கிடைக்கல, அதனால் நார்மல் ப்ரெட் தான். டோஸ்டிங் வேலைலாம் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு போல, அது எடுத்துக்கோ, தோசை தலைப்பி கையில் போட்டுக்க போகிறேன். பட்டர் ஸ்மெல் நல்லா இருக்குல்ல டோஸ்ட் பண்ணும்போது. டோஸ்ட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் இதுலையும் பண்ணு. இதுக்கு சாண்ட்விச்னா தனியாக பிரெட் இருக்குது அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் சாப்பிடும்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பிரெட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லா இருந்துருக்குல்ல. சீஸ் வச்சா தான் கொஞ்சம் ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். பெரிய அப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக பெரிய. செய்யும்போதே வாசனை தூக்குது, சாப்பிட்ணு போல இருக்கு. அது டோஸ்ட் பண்ணது வாசனை இன்னும் வீடு ஃபுல்லாக அடிக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ரெண்டு பட்டர் வந்து இன்னும் ரெண்டு பிரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து மேலே வச்சுருக்கோம். டொமேட்டோ சாஸ் இருக்குது, நான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் யூஸ் பண்ணல. இது வந்து நாங்கள் சிக்கன் ரைஸ் சாப்பிடுவோம் இல்லையா, அது கூட தருவாங்க. ஆனால் வந்து அது சாப்பாடுகளை சேர்த்து சாப்பிட பிடிக்காது, ஆனால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்கம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மயோனைஸ் வச்சாது, அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் வச்சுக்கலாம். இதுவே வந்து வச்சு வச்சுருக்கேன். ரெடி ஆகிடுச்சா சாண்ட்விச்சு? கொஞ்சம் வந்து சூடு பண்ணிக்கலாம், ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால சூடு பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல அவுட்லுக்கு. நம்ம டோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா தீஞ்சிருமோன்னு பயம் இருக்குது, இல்லை உருகி கீழே விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. திருப்பி போடும்போது ஓவர்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, வச்சோடனே டைம் தானே செட் பண்ணுறதுல. நம்ம டைமிங் இருக்கும், நம்ம வச்சு கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்தாலே டபுள் சைடு டோஸ்ட் ஆகிடும். அதில் திருப்பி போடப்போல பயம் பாருங்க. சாண்ட்விச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொனோ கையில் கொடுத்து டேஸ்ட் பண்ண வைக்கிறோம். பீஸை கட்டறதுல அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கத்தியால் கட் பண்ணிக்கலாம். சீஸ் வெளியே வருது, ஃபன் பண்ணு. ஓகே, சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கடையில் செய்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கடையை விட டேஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம். மயோனைஸ்லாம் வீட்லேயே வந்து செஞ்சோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. சூப்பராக இருக்கு, நீங்கள் தான் டேஸ்ட் பண்ணி பாருங்க, வேறு யாரும் கிடையாது. சரி, நாங்கள் சாப்பிட்டு வரேன். நான் தான் டெஸ்டிங்கா? ஆமாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச சாண்ட்விச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனோராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் எப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மை மட்டும் தான் சொல்லணும், ஓகேவா? ஓகே, நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். நான் என்னைக்கு போய் சொல்லிருக்கேன், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ம், ஃபஸ்ட்டு மைனஸ் கொஞ்சம் பைட் பண்ணிக்கலாம். செம்ம வேற லெவல், சத்தியமா கடையில சாப்பிட்டா அதே டேஸ்ட், எந்த மாற்றமும் இல்லை, எல்லாமே பக்கா. நீ சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்கா? உண்மை மட்டும் சொல்லணும். நான் அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சா? நாளா கட் பண்ண கடைமே சூப்பரா டிசைன் டிசைனா கட் பண்ண தரங்கள. ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் ஆம்லெட் வந்து பார்த்தினா சூப்பரா ரெடி ஆயிச்சு. இப்போ வந்து இத வந்து சேவ் பண்ணிடலாம். பிரெட் ஆம்லெட் ரெடியா? ரெடி ஆயிச்சு, டேஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன ஒரே ஸ்நாக்ஸ் ஐட்டமா வந்துட்டு இருக்குது அன்னைக்கு எல்லாமே. ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்குலாம் நீ எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லுவோம், இது வாங்கணும் அதை வாங்கினா செய்யணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் லிஸ்ட்டு போட்டு அமைச்சு விட்டேன், வாங்கிட்டு வந்தாவா இருந்தால் வீட்டுள்ள வராதுன்னு சொல்லிட்டேன், வாங்கிட்டு வந்துட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை செஞ்சு கொடுத்துருக்கேன். அது எப்படி வாங்காமல் வருவோம்? எனக்கு செஞ்சு தர்றதாச்சே, நான் தானே சாப்பிட போகிறேன். சரி சரி, வாங்க சாப்பிடுவோம். இதுக்கப்புறம் தான் சர்னையோட கைப்பக்குவத்தெல்லாம் செக் பண்ணணும். ஆமாம், இதெல்லாம் பார்த்து பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கு. சூப்பராக டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்கும், அதே டேஸ்ட்டு அதே ஃப்ளேவர் எல்லாமே கரெக்டாக இருக்கு. வேற லெவல் போகும். சர்ணியா வேணா நான் வேணும் வாங்கிட்டு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லாமே செஞ்சு சாப்பிட்றது தான் வேலை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் சட்னி இருக்குல்ல, புதினா இது புதினா சட்னி, அது இருந்து தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். புதினா எடுத்து பார்த்தா ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு, அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டோம். எப்படி இருக்க? நெக்ஸ்ட் என்ன பீஸாவா? இல்லை, என்ன எதிர்பார்க்குறனே? என்னோட பீஸ் அது குடுத்துரு. ஸ்நாக்ஸ்லாம் வேற லெவலில் ரெடி பண்ணி கொடுத்தா சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். இந்த கிச்சன் ரூமில் நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுபவம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆச்சரியமாக. இது முன்னாடி ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கியா? இதுதான் ஃபஸ்ட் டைம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்க்கும்போது ஏதாவது கண்ணில் தென்படும் போது சரி இதை செய்யலாம், ஈஸியாக இருக்குல்ல, நமக்கே தோணும், பரவாயில்ல இது ஈஸியாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு. அதனால் அப்படி ட்ரை பண்ணது தான் இந்த சாண்ட்விச், அப்புறம் பிரெட் ஆம்லெட்லாம். இதெல்லாம் அம்மா பார்த்தாங்கன்னா நாங்கள் கழுவி கழுவி ஊற்றுவாங்க. இங்கே இருக்கும்போது அடுப்படி கூட ஆன் பண்ண மாட்டேன், அங்கே போய் என்னென்ன வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு. அப்போலாம் இல்லை, என்ன விருப்பத்தை சொன்னாலும் சொல்லுவாங்க, பட் அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க, பரவாயில்லடா பிள்ளை இவ்வளோ செஞ்சு கற்றுக்கிச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நானும் எனக்கு தெரியாத அவர் சொன்னார், இல்லை இல்லை அது அப்படி இல்லை இது இப்படி தான் சொல்லிட்டு நானும் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருந்தது ஃப்ரெண்ட். டிவியை விட்டுட்டு செல்லை விட்டுட்டு நாங்கள் போய் கிச்சனில் நின்று சமைச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நேரம் டைம் போனதும் தெரியல, மொபைல் எதுவுமே யூஸ் பண்ணல, டிவியும் பார்க்கல, ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டு வரேன், நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.